சில படங்கள் முந்தைய பதிவில் பார்த்தோம். இப்போ சில படங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நிறையா படங்கள் அதிகமாக போட்டு வேக வேகமாக படம் போடுறீங்க, அதனால் சில ரெண்டு ஒரு படங்கள் போட்டாலும் அது முதல்ல தெளிவாக போடு அப்படின்னாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாம் ரெண்டு ஒரு படமே போடுவோம். படம் பார்க்கலாம். இப்போது எழுத்து ரெண்டு, ரெண்டில் என்ன உருவாக்கலாம் பார்த்துக்கு. முதல்ல சிம்பிளாக அனுப்பிடணும், ஒன்றும் இல்லை. இப்படி போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், அப்படி கொண்டாடும் கொண்டாந்து இதை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்திக்கிறது இல்லாமல் பாருங்க, ஒரு கருசு இப்படியே போட்டுக்கிறோம். வளைவு போட்டுக்கிட்டு இங்கே ஒரு வளைவு, அங்கே ஒரு வளைவு. அப்புறம் பாருங்கள், அந்த பாம்புனா அதுக்கு வந்து சில டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு பாருங்கள், இந்த பாம்பு கூடை காமிக்கிறோம். அந்த பாம்பு கூடையினுடைய டிசைன் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அது நீங்கள் எவ்வளோ கோடு வரணுமோ உங்கள் நீங்கள் போடுற படத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பிரம்பு கூட பிரம்பில் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து எந்த வளைவு வருமோ அந்த வளைவு உங்களுக்கு படத்தை நீங்கள் போடுற கூடையை பொறுத்து நீங்கள் அதை போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த படம் பொழுது ரொம்ப சுலபம், இந்த குழந்தைகளை ரொம்ப இந்த மாதிரி படங்கள் கவரும். இந்த மாதிரி படம் போட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு பாம்புனா பாம்புனுடைய ஒரு தளம் மட்டும் காமிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இது அடுத்தனுடைய வளைவு, இதனுடைய வளைவு, இந்த அதுக்குள்ள ஒரே டிசைன். அதே மாதிரி இன்னொரு அதனுடைய வளைவு, அதுக்குரிய டிசைன். ரொம்ப எளிமையான படம் இந்த. அப்புறம் இந்த பாம்பு மட்டும் போட்டோம் இல்லையா, வால் வெளி கொஞ்சமாக அப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி போட்டால் தான் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஓ வால் இருக்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை அப்புறம் பாம்புன்னா ரெண்டு வாயை திறந்தனா ரெட்ட நாக்கு வருங்குவாங்க இல்லைங்களா, அதனால் அப்படி நிறுத்துட்டு அங்கே இழுத்துட்டுங்க. அது கண், ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த போட்டோம்னா அதனுடைய மேல்மூடி போடணும் இல்லையா, அது பாரு அப்படியே கீழே அது கிடக்கிற மாதிரி அது புள்ளி, இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி போட்டு அது போட்டுக்கலாம். போட்டு இது வந்து சின்னதாக தான் வரும், அந்த மூடிங்கிறது அதனுடைய அமைப்பு, அதுக்கு அதுக்குரிய டிசைன். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பு வந்து கூடையில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடச்சிரும். அடுத்தது நிறைய பேர் இந்த குழந்தைகளுக்கு மயில்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய சார் மயில் போடுங்க மயில் போடுங்க கேட்பாங்க. மயிலும் கிளையும் அவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம் பறவைகளில். இப்போ பாருங்கள் மயில் எப்படி போடணும், ஒன்றுமே இல்லை பாருங்க, இப்படி ஒரு கருசு போட்டுக்கிறோம் வளைவு. அதே மாதிரி இன்னொரு இதை சேர்ந்த மாதிரி இன்னொரு வளைவு போட்டு இப்படி போட்டுக்கிறோம். போட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லை இதில் வளைவு, அதனுடைய இந்த டிசைன் எல்லாம் வரும். இங்கே பாருங்கள், இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். இதை ஓட்டு நிறுத்திக்கிறோம். நிறுத்திக்கிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை சேர்த்துறேன். அதனுடைய கால் வரும்ல, கால் என்றைக்குமே எந்த பறவையுடைய கால் சைடில் தான் வரும். நம்ம வந்து நேராகவே போடவே கூடாது, இப்படி வந்து அவர் நேராக வளைஞ்சு வந்துடும் வர்றோம். இப்படி போடுறோம் இல்லைங்களா, போட்டுட்டு இந்த போடுறோம். என்றைக்குமே ஒரு கால் போட்டுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரெண்டாவது காலனுடைய சாதனை அதனுடைய அந்த பக்கத்தினுடைய கால் அப்படி சேர்த்தி அதை வந்து இதோடு சேர்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மயிலினுடைய இது கிடைக்கும். இப்போ மயில் போட்டோம், அதனுடைய தோகையெல்லாம் போடணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய டிசைன் போடணும். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த டிசைன் போடுறதில். ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்து கொஞ்சம் சிரமம் இல்லாத போட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் மயில் போட்டோன்னா அது சந்தோஷமாக இருக்கும். ஓ நாம் கூட மயில் போட்டோமா
அப்படின்னு எல்லா பகுதியும் இப்படி போட்டு விடணும். போட்டுட்டோம்னா இந்த டிசைனில் தான் சிலர் வந்து இந்த மயிலினுடைய தொகை புஸ்தத்துக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க பசங்க. இன்னும் மறுநாள் இன்னொரு மயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போ அவன் குழந்தைகளுடைய ஒரு நம்பிக்கை அவங்களது. தோகை கொஞ்சம் பொறுமையாக போடணும். போட்டால் ஒரு இடம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதுக்கு நாம் வந்து இது பண்ணிக்கணும். பொறுமையாக செய்யணும். இதுதான் மயிலில் அவ்வளவு பொறுமை. குடும்பத்தை விட இன்றைக்கி ட்ராயிங்னாவே ஒரு பொறுமை தான், ஒரு தியானம் மாதிரி அது ட்ராயிங்கிறது. அதை முடித்து போட்டு பார்க்குற போது அப்படியே நாம தான் போட்டோமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்கள். அது மாதிரி உலகத்தில் எதுவுமே நமக்கு வராது. இதோட உருவப்படங்கள்லாம் வரைகிற போது அந்த ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு அந்த உருவப்படத்தை நாம தான் வரைஞ்சோங்கிற வர்றபோது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படங்கள் வரைகிற போது அதுக்குரிய சில டிசைன்ஸ் எல்லாம் போடணும். பாருங்க அதுக்கு அழகு போட்டோம். போட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்றைக்கு மனித கண்கள் மாதிரி தான் அதுவும் ஒரு வட்டம் போட்டு நம்ம நிறுத்த முடியாது. இப்படி போட்டு அதுக்கு இப்படி போட்டு ஒரு புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சிட்டா இப்போ ஒரு மயில் நமக்கு அழகான மயிலினுடைய உருவம் நமக்கு கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி பதிவுகள் வந்து நம்ம சில படங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படமெல்லாம் வந்து ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற போது நீங்களே பெரியவங்களாம் கற்றுக்கிட்டு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற போது அவங்க வந்து இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு இது ஒரு மரமே போடலாம். ரொம்ப எளிமைய முறையில் மரம், இதனுடைய வாது இங்கேன்னு ஒரு வாது, அதிலிருந்து ஒரு கிளை, இந்த கிளையிலிருந்து ஒரு கிளை, பாருங்கள் இந்த கிளையிலிருந்து ஒரு கிளை, இங்கிருந்து ஒரு வாது, இங்கிருந்து ஒரு கிளை, இப்படியே இங்கிருந்து ஒரு கிளை, இதிலிருந்து ஒரு கிளை. ஒரு மரம்னு போட்டோம்னா அதுக்கு அந்த இது இருக்கும், ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மேக மாதிரி போட்டுட்டு பாருங்க, எவ்வளோ தூரம் மரத்தினுடைய அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரத்தினுடைய ஒரு சேஃபு கிடைக்கும். இப்போ மரம் மட்டும் போட்டோம்னா மரத்தினுடைய பின்னணி இது ஒரு முளை வரியுமோ அந்த இது வர மாதிரி இங்கே ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம், இந்த மரங்களெல்லாம் நம்ம காமிச்சோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைய பதிவில் வந்து நாம் பறவைகளும் பாம்பு மரங்களெல்லாம் பார்த்தோம். நாளைய பதிவில் வேறு ஒன்று கமெண்ட்டு ஷேர் லைக் கமெண்ட்டு ஷேர் கொடுங்க. நாளைய பதிவில் நல்ல இன்னும் நல்ல நல்ல படங்களாக வரைவோம். நன்றி.